ஓம் தத்புரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/1/2022 பிலவ வருடம் தை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 5:13 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் சித்திரை. காலை 8:39 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணம் எல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இதனால் வரையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும் போது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆதிக்கமான அயராத உழைப்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிழைப்புக்கு கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லட்சுமி. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில், அதாவது கலைத்துறையில் மறைமுகமாக செயல்பட்ட மறைமுகமாக உழைத்த உங்களுக்கு உங்களுடைய திறமை அல்லது உங்களுடைய முகம் வெளிமுகமாக பிரபல்யமாக தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் தெளிவாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். முகத்தில் வந்து பொலிவுகள் மிகுதியாகக்கூடிய மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயஸ்வரர். கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உறவுகள் வகையில மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர்.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால சிந்தனையோடு செயல்பட்டு மிகப்பெரிய சிறப்புகளை சேர்த்துக்க முடியும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பத்தோடு பதினொன்னா இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிகளை செவ்வாய் பகவானும் உபஜெய லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தளராத முயற்சிகளால் தன வரவும் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவனி தேஸ்வரர். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். ஜென்ம ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சந்திக்க முடியும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு அதி அற்புத அனுகூலங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள். ஜென்ம ராசியில குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவானும் அமைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்துல ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். பாக்கியம் பல்வேறு வகையில பாக்கியங்களும் பண வரவுகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் பெருமிதமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தினப்பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்த இந்த நேரத்துல எடுத்து சொல்லி, உங்கள்ல திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.